காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவை ஒட்டி பக்தர்கள் மாம்பழங்களை வாரி இறைத்து நேர்த்திக்கடன் செலுத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாலமுத்துமணி இணைகிறார். அவரோடு பேசலாம். பாலமுத்துமணி, இப்போ இந்த திருவிழாவினுடைய சிறப்புகள் என்ன, என்னென்ன ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு? அதாவது முத்தனி என்று சொல்லக்கூடிய மாப்பல வாழையில் முதற்கனியான அந்த மாம்பழத்திற்கென திருவிழா நடத்தப்படும் ஒரு பிரசித்தி பெற்ற திருவிழாவாக பார்க்கப்படுகிறது காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழா. இந்த மாங்கனி திருவிழாவானது கடந்த ஜூன் 30ஆம் தேதி மாப்பிள்ளை அழைப்போடு தொடங்கி நேற்றைய தினம் காரைக்கால் அம்மையாருக்கும் பரமபத்தருக்கும் திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக இன்று காலை தற்பொழுது மாங்கனி திருவிழாவானது கோலாகலமாக துவங்கி இருக்கிறது என்றே கூறலாம். காரைக்கால் சுந்தராம்பாள் சமேத கைலாசநாதர் கோவில் சார்பில் நடத்தப்படும் இந்த திருவிழாவானது ஒவ்வொரு வருடமும் வெகு சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டும் திருவிழா வெகு விமர்சையாக கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. அது தொடர்பான நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டி மாம்பழங்களை வாரி இறைத்து வருகின்றனர். அதனை போட்டி போட்டுக் கொடுத்து பக்தர்கள் தற்பொழுது பிடித்து செல்லும் காட்சிகளை நம்மால் நேரடியாக காண முடிகிறது. அதாவது தற்பொழுது கைலாசநாதர் கோவில் வளாகத்தில் தொடங்கிய இந்த ஊர்வலமானது பெருமாள் கோவில் வீதி, பாரதியார் வீதி, கெனடியார் வீதி, மாதா கோவில் வீதி, செமர் வீதி, மீண்டும் பாரதியார் வீதி வழியாக அம்மையார் கோவில் வந்தடையும். அதாவது இந்த விழாவின் முக்கிய சிறப்பு என்னவென்று பார்த்தால் பக்தர்கள் வேண்டிக் கொண்டு மாம்பழங்களை இறைத்து அதனை வாரி அதனை பிடிப்பதுதான் இந்த விழாவின் முக்கிய சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதாவது காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாறை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு வருடமும் நடத்தப்படும் இந்த திருவிழாவில் வந்து தற்பொழுது சிவபெருமான் வந்து பிச்சாண்டவர் கோலத்தில் சப்பரத்தில் எழுந்ததை தற்பொழுது வீதி உலாக அருள் பாலித்து வருகிறார். சிவவாத்தியங்கள் முழங்க பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வழிநெடுகிலும் அர்ச்சனை செய்து வழிபட்டு வருகிறார்கள். தேங்காய்க்கு பதிலாக இன்று மாம்பழங்களை அர்ச்சனை தட்டில் வைத்து பக்தர்கள் பட்டு சாத்தி சுவாமியை தரிசனம் செய்து வருகிறார்கள். அதாவது ஏற்கனவே சிவபெருமான் அந்த பிச்சாண்டவர் கோலத்தில் வந்து காரைக்கால் அம்மையாருக்கு உணவு வேண்டும் என அவரிடம் கேட்டபோது அவர் மாம்பழத்தை கொடுத்து தன்னுடைய கணவரிடம் மாம்பழம் கேட்டபோது மீண்டும் அவர் இறைவனன் வேண்டி அந்த மாம்பழத்தை பெற்றதே இந்த திருவிழாவின் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இறைவன் மாம்பழத்தை அவருக்கு வழங்கியதுதான் இந்த திருவிழாவின் முக்கிய சாராம்சமாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தற்பொழுது பக்தர்கள் போட்டி போட்டுக்கொண்டு மாம்பழங்களை இறைத்து வருகிறார்கள். அதனை பலரும் போட்டி போட்டுக்கொண்டு பிடித்து வருகிறார்கள். மேற்கொண்டு இந்த திருவிழாவை காண்பதற்காக தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் இங்கு வருகை தந்துள்ளார்கள். இதனால் காரைக்காலை விழாப்புறம் கொண்டுள்ளது என்று கூறலாம். பாதுகாப்பு ஏற்பாடுகளை எடுத்துக்கொண்டால் முதுநிலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது தவிர இந்த மாங்கனி திருவிழா நடைபெறும் முக்கிய வீதிகள் அனைத்தும் தற்பொழுது தற்காலிக அடைப்பு ஏற்படுத்தப்பட்டு மாற்று வழியில் போக்குவரத்துகள் தீர்ப்பு செல்லப்பட்டுள்ளது. நன்றி பாலமுத்துமணி விவரங்களை வழங்கியமைக்காக.